finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் சூடு பிடித்திருக்கு. தேர்தலுக்கும் சுபமான காலகட்டம் இருக்கிறதால அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் ஆதரிச்சு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் ராமா சண்முகசுந்தரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறந்த முறையில் நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், ஒரு திறமையான நிர்வாகம், ஒரு வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வடக்கு தொகுதியிலே உதய சூரியன் சின்னத்திலே எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வதற்கு உண்டான காரியங்களை ஆற்ற வேண்டும். நீங்கள் மட்டும் வாக்களித்தால் பத்தாது, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எங்கெங்கு இருக்கின்றார்களோ, இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். கோவை வடக்கு தொகுதியில் பிரத்யேக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. இதுவரை என்ன செய்திருக்கு? இப்போ அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து நீங்க முக்கியமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையா இதை பார்த்தீங்க? கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையுமே குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை மட்டும்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடுகள் எல்லா இடத்துலையும் பரவல் இருந்திருக்கு. குறிப்பாக இப்போ வந்து நம்ம இருக்கிற இந்த 11வது வட்டம் 12வது வட்டத்தில், நான் நேற்று முன்று தினம் கூட 12வது வட்டத்தில் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் என்னை அழைத்து, சுகாதார பணிகள் இங்கே நடைபெறுவதே இல்லை, சுகாதார பணியாளர்கள் வருவதில்லை, நாங்கள் தனிப்பட்ட முறையில் அந்தந்த வீதிக்காரர் காசு கொடுத்து தான் சுகாதார பணிகளை மேற்கொள்வோம்னு நல்லா ஒரு புகார் சொன்னாங்க. அதனால் அடிப்படை பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்படும். இந்த 5 காலமாக உங்களுக்கே தெரியும், மாநகராட்சி உறுப்பினர் யாருமே இல்லை, அதிகாரிகள் ராஜ்யமாக இருக்கிறது, காது கொடுத்து கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சு எதில் காசை சம்பாதிக்கலாங்கிற ஒரு குறிக்கோள் இருக்காங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனமே செலுத்துறதில்லை. வேண்டாத இடங்களில் சாலை ரோடு போடுவாங்க, நல்லா இருக்கிற பூங்காவை இடித்து புதுசாக பூங்கா கட்டுவாங்க. ஆனால் பழைய ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாலைகள் மிக மோசமாக இருக்குது, அதையெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. எந்த இடத்துல பண வரவு அதிகமாக இருக்குமோ அதையே தரமில்லாத முறையில் வேலை செஞ்சு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் பல அடிப்படை வசதிகளை வந்து அதிமுக அரசு செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து தமிழக அரசு வெற்றி நடை போடுதுன்னு சொல்கிறாங்களே. ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்லிட்டு அது வெற்றி நடையில் வெத்து நடைன்னு சொல்லிட்டார். வெத்து நடை தான் அவங்க சொல்கிறவங்க அவங்களுடைய சாதனைன்னு சொல்லுவாங்க, ஆனால் குறிப்பாக அவங்க கண்ணில் காட்டுற மாதிரி எந்த சாதனையுமே அவங்க செய்ய முடியல, சொல்ல முடியாது அவங்களால. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் கோயம்புத்தூரில் என்ன செய்திருக்கு, என்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்குன்னு கேட்குறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சனையை பொறுத்தளவுக்கு எங்களுடைய நம்முடைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறார். இங்கே புகை வண்டிகள் வர வேண்டியது, தபால் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார். அதேபோல் அந்த வடவழி பகுதியில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின் நிலமிழந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமே செஞ்சுருக்கார். அவருடைய பணிக்காலத்தில் பார்க்க போனீங்கன்னா இந்த கொரோனா பெருந்தொற்று நோய் வந்தாச்சு,
கொரோனா பெருந்தொற்று நோய் காலத்தில் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதிகள் எல்லாமே அரசாங்கமே எடுத்துடுது. பல்வேறு இடங்களிலே சமுதாய கூடங்கள் நூலகங்கள் கட்டி கொடுப்பதற்காக அவர் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து தரத வாக்குறுதி கொடுத்து கிட்டத்தட்ட மதிப்பீடுகள் கூட தயார் செய்யப்பட்ட சூழ்நிலையில் நிதி ஒதுக்கீட்டை ரத்து செய்ததன் காரணமாக அவரால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் கொடுத்த வாக்குறுதியை கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் பி ஆர் நடராஜன் அவர்கள் வெற்றிகரமாக தீர்த்து கொடுப்பார் என்று நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் இப்போ மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் பொழுது என்னமான வரவேற்பு இருக்குது, மக்கள் எப்படி உங்களை வரவேற்கிறாங்க? மக்கள் அது உண்மையின்னு வரவேற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான், தலைவர் கலைஞர் இருக்கையில் தான், உழவர் சந்தையாகட்டும், மினி பேருந்து திட்டங்களாகட்டும், மேம்பால பணிகளாகட்டும், குடிநீர் திட்டங்களாகட்டும், உதாரணம் எடுத்திங்கன்னா கவுண்டம்பாளையம் வடவழி கூட்டு குடிநீர் திட்டம், கோவையில் இருக்கின்ற மேம்பாலங்கள், வடகோவை மேம்பாலம், ஒண்டிபுதூர் மேம்பாலம், ஈச்சனாரி மேம்பாலம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் எல்லாமே, இப்போது இருக்கிற காந்திபுரம் மேம்பாலம் கூட சிறந்த வடிவமைப்பிலே கலைஞர் வடிவமைத்தார். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தெரியும், கோயம்புத்தூரில் காந்திபுரம் மேம்பாலனால சூசைடு பாலம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு பயனற்ற முறையில் ஒரு இரு பாலங்களை கட்டியிருக்கிறார்கள் ஒழிய மக்களுக்கு பயனான முறையில் எதுவுமே இல்லை. ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரிலே குளங்களை தூர்வாருவது, அந்த தூர்வாடுற நோக்கத்தில் பணங்களை தூர்வாரிட்டு தான் இருக்காங்கள் ஒழிய நிச்சயமாக மக்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் அவர்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை. உங்களை எதிர்த்து போட்டக்கூடிய அதிமுக வேட்பாளர் ரமராஜன் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, அதை பற்றி நான் நினைக்கிறேன். நான் இப்போது தான் பிரச்சாரம் ஏற்படும் போது, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அவர் நலம்பெற்று வர வேண்டும், பிரச்சார களத்திற்கு வர வேண்டும், ஒரு ஆரோக்கியமான போட்டியை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், நிச்சயமாக அவர் நலம்பெற்று வர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.